ஏற்றத்தாழ்வை சொல்லுவது சனாதனம், பெண்ணுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவது சனாதனம், 10 வயசுக்குள்ள கல்யாணத்தை பண்ண பெண்ணுக்குன்னு சொல்றது சனாதனம், சொத்து இல்லைன்னு சொல்றது சனாதனம், கணவன் இறந்து விட்டால் நீ அந்த சிறையிலே செத்து போன சொல்றது சனாதனம், இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? எல்லாமே தெரியாம சொன்ன தமிழிசை, தமிழிசை தாத்தா என்ன பண்ணி தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற முக்கோணத்தில் ஐஏஎஸ் ஆபிசர், ஆனா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து கைரேக சட்டத்தை போராடுற வரைக்கும் அவங்க நிலைமை என்ன? தோல்சீர போராட்டம் யாருக்கு நடந்தது? ஐக்கியத்தில் போராட்டம் யாருக்கு நடந்தது? எந்த சாதிக்கும் இழிவு இல்லாமல் இருந்தது? தீண்டத்தாவது மட்டும்தானா? எல்லா சாதிக்கும் இழிவு இருந்தது. இந்து மதத்தால், பிராமணியத்தால், எல்லாவற்றையும் எடுத்து தாண்டி தான் வந்திருக்கும். இன்றைக்கு சனாதனம் தப்பு, சனாதனமே முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. இதுதான் சனாதனம். இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் நான் பெரியாருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை நான் ஏற்றுக்கொண்டால் அண்ணாவுக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் கலைஞருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் அம்பேத்கருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் சக மனிதனுக்கு நான் விரோதி, இந்த சனாதனத்தை நீ ஏற்றுக்கொண்டால் நான் மனிதன் அல்ல. இதுல என்ன பயம்? நீ படிச்சுட்டு வா. நான் அமித்ஷாவுக்கு புதுவெளியர் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியில் எவ்வளவு பேர் கொம்பனாவில் வா, நீயே வா. திறந்த வெளியில டெல்லியில போராட்டத்தை வைத்துக் கொள்ளலாம், 100,000 பேர் கூடட்டும். நீ சனாதன எதிர்ப்பு பேச நானும் பேசுறேன். நீ சரியா நான் சரியா என்பதை இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் தீர்மானிக்கட்டும். நான் தயார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். நீங்கள் தயாரா? என்ன பேசிட்டாருன்னு தெரியாம நான் சொல்லுகிறேன். சனாதனத்தை அழித்த காரணத்தினால்தான் அமைச்சர், நாங்க அழிச்சதுனால்தான் அமித்ஷாவே உள்துறை அமைச்சர். இல்லைன்னா நீ வேற வேலை பார்த்துட்டு இருப்ப. நாங்க சனாதனம் வேணாம்னு போராடினால்தான் தமிழ் சேனைக்கு கவர்னர், இல்லைன்னா வேற வேலை இருக்கு. நாங்க இதை ஒழிச்சதுனால தான் வானதி சீனிவாச வக்கீல், நாங்க இதை ஒழிச்சதுனால தான் அண்ணாமலை ஆடுமேக்காம ஐபிஎஸ். நாங்க ஒழிச்ச சனாதனத்தால வந்து உட்கார்ந்துக்கிட்டு சனாதன சனாதனங்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு மனசாட்சி இல்ல? படிச்சிருக்கீங்களா? ஒரு படித்தவனுடைய அறிவு இந்த சமூகத்திற்கு எதிராக போருமானால் அவன் விலங்கவடை கொடுவேன்னு சொன்னார் அம்பேத்கர். An educated man without humility and character is more dangerous than a beast if his education is detrimental to his own society and the country. உங்களெல்லாம் என்னன்னு கூப்பிடுறது? அம்பேத்கர் சொல்லிட்டார், நான் உங்களை சுட்ட கோச்சுக்குங்க. ஒரு படித்தவனுடைய அறிவு இந்த சமூகத்துக்கு எதிராக போகக்கூடாது. அமித்ஷா அவர்களே, தமிழிசை அவர்களே, பிரதமர் மோடி அவர்களே, உங்களுடைய அறிவு இந்த சமூகத்துக்கு எதிராக போடுமானால் அம்பேத்கர் சொன்ன பொருந்தும், உங்களுக்கு பொருந்தும். நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு எனக்கு, பார்த்துலாம் ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த யூடியூப்லாம் பார்த்தேன்னா என்ன காரணம்னா, வெள்ளக்கார சொல்றாங்க, வெள்ளக்காரன் நம்மளை அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், வெள்ளக்காரன் அடிமைப்படுத்திட்டான்னு. உனக்கு தெரியுமா, நான் திறந்த அந்த வெளியில் சொல்கிறேன், முடிஞ்ச கேஸ் போடு. அமித்ஷா விட, மோடியை விட, பிஜேபியில் இருக்கிற எல்லா அமைச்சரை விட, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மனிதர்களை விட, மனிதர்கள் சொல்லிக் கொள்கின்ற மனிதர்களை விட, வெள்ளைக்காரன் நாணயமானவன் யோகியன்.